இப்போ நான் வந்து ஓகே நான் வந்து எப்படி இருக்கிறேன்னாங்கய்யா, ரொம்ப ரெண்டு விஷயங்கள்யா. ஒண்ணு நீங்க சொல்றது பார்த்து பார்த்து பாக்குறேன் வரமாட்டாங்க. ஸோ நான் வேற மாதிரி ஒரு பல்ட்டி அடிச்சிட்டேன். என்னன்னா எனக்குன்னு பண்ணிக்கிறது எதுவுமே பண்ணிக்கூடாது. ஸோ அங்க நான் வந்து விழுந்துடும். எது பண்ணாலும் வேற ஒருத்தவங்களுக்காக தான் இருக்கும். அது பொண்டாட்டியா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், இவனா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரனாகட்டும், எதிர் வீட்டுக்காரனாகட்டும். இப்ப எனக்குன்னு ஒண்ணுமே வச்சுக்கல. எந்த ஒரு டிசைரும் எந்த ஒரு எனக்குன்னு எதுவுமே வேண்டாங்கய்யா, எதுவுமே வேணாம், ஒண்ணுமே இல்லை எனக்கு கொடுக்கறதுல இந்த உலகத்துல. அப்படி இந்த மாதிரி இருந்தா இருக்கும், நாளைக்கு செத்து போனா செத்து போறோம், இன்னைக்கு இப்படி போனோம்னு இருந்தா போக போறோம் அப்படின்னு அது எனக்கு இன்னும் ஈஸியா படுத்து அப்படி இருக்கிறேன். அது எப்படிங்க ஐயா? அதான் கரெக்டான மார்க்கம். பற்றுக்கள் வந்து தானா கழுது. உள்ளே வந்தவர்கள் அனைவரும் உள்ளே இப்ப எண்ணம் வந்து என்னை இப்படி கொடையுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் லெவல்ல எண்ண லெவல்ல எண்ணம் வந்து உடம்ப பத்தி இருக்கலாம், பொருள்கள் வந்து அவர் வந்து இதை கேட்கிறாரு நம்ம கிட்டயே இல்லை ஆனாலும் கொடுக்க வேண்டியதா இருக்கு, அது பிரச்சனையா தெம்படாத அளவுக்கு ஓகே இந்த எடுத்துங்க. நான் யோசனை நிறைய பண்ணக்கூடாது, இந்தாங்க எடுத்துங்க. கர்ணன் பண்ண மாதிரி கர்ணன் என்ன பண்றான், ஏதாவது வந்து கேட்டா என்ன என்ன கேள்வி, நீங்களா போய் எடுத்துங்கன்னு. நான் என்ன அதிபதியா, என்ன ஓனர்ஷிப் கொண்டு வந்து அந்த ஓனர்ஷிப் கொடுக்குதான்னு ஒரு டெஸ்டிங்க. கர்ணன் படத்திலேயே அவர் என்ன சொல்வார், தேவேந்திரனே அவங்க அப்பா வந்து சூரியனுடைய அம்சமா பிறந்தவர், அவர் ஒரு பூஜையை விட்டு அப்படி வரும்பொழுது ஒரு தடங்கள் மாதிரி வந்து உள்ளிருந்து உணர்த்துவார், வந்திருப்பவன் தேவேந்திரன், வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கான் ஒரு கிழவன் போல. அதனால அவன் வந்து ஒன்னு யாசகமாக கேட்க போறான், என்ன கேட்க போறான், என்ன பர்பஸ், வந்திருப்பவன் யாரு, ஏன்னா பியூரா இருக்கிற சித்தத்துக்கு பிரபஞ்சம் வந்து உடனே ஹெல்ப் பண்ணும். அதனுடைய படிகள் எல்லாம் நிறைய உலவ ஆரம்பிச்சிருக்கீங்க. உள்ள வந்தவர்களுக்கெல்லாம் இது வந்து பொருள் பெருசா தெரியாது, உணர்ச்சிகள் பெருசா தெரியாது, எல்லாம் நானினால் பொய்யாக சேர்க்கப்பட்ட உணர்ச்சிகள். உணர்ச்சிகள்ல வந்து ஒரு கோப உணர்ச்சி கூட வந்து நானே புரியாட்டி நிறைய கோபம் இருக்கும், அவ்வளவுதான். அது உடம்புல உணர்ச்சி வரலாம், மனத்துல பகையை வச்சுக்கலாம், வஞ்சத்தை வச்சுக்கலாம். உள்ளே நிற்பவர்களுக்கு இதெல்லாம் வீச்சு குறையும். வீச்சு குறைவது நீங்க வருகின்ற பாதை ஒட்டுமொத்தமாக நீங்க வெளிப்படுத்தி இருக்கீங்க, அது நல்லது, அற்புதமாக பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். பட் இது எல்லை கிடையாது, இதுவும் இது கிடையாது. உள்ள டிராவல்றது வந்து மௌனமாக அது வியாபிக்கணும். கொடுத்துட்டு உட்காந்துட்டு யோசனை பண்ணிட்டு உட்காந்துன்னா வெட்டி வேஸ்ட். என்னடாது நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இப்படி கொடுத்துட்டோமே அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கள கண்டிச்சுட்டு இருக்குது, நம்மளையே என்ன சுய விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்குது. பிரஜையிலே இருக்காது. ஒரு பெரிய செல்வந்தர் விட்டு கல்யாணம், அவன் பேத்தி விளையாடிட்டு இருக்கா, கழுத்தில் 50 லட்சம் ரூபாய் நகை போட்டிருக்கான். வந்திருக்கிறவன் அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒன்று குழந்தைக்கு போட்டு விடுவாங்க, அதை அபியஸ் பண்ணணும் தான் வந்திருக்கான். அவன் நீட்டாக வந்திருக்கான், அவனும் பெரிய மிடுக்காக தான் வந்திருக்கான். வந்து நைஸாக கரெக்டாக சந்தர்ப்பம் பார்த்து அந்த குழந்தையை தனித்து ஒரு இதில் அழிச்சிட்டு போயிட்டு, பாப்பா இந்த சாக்லேட்டு அது கொடு அப்படின்னா அது சாக்லேட் இல்லாமே கொடுக்க தயாராக இருக்கும். இவன் தான் கஷ்டப்படுறான், ஏன்னா அதுக்கு வேல்யூஸ் கிடையாது, 50 லட்சம்னு வேல்யூ கிடையாது. கொடுத்தது நினைவில் கூட இருக்காது, யாருக்கு கொடுத்தா யாருக்கு கொடுத்தேன்னு. ஒரு 2 வயசு குழந்தை போய் இவங்க என்னதான் கேட்டாலும், 10 பேரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதை அக்யூஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுற பரேடுக்கு அது எலிஜிபிளே கிடையாது. ஒரு படத்தில் சொல்லுவான்ல, ரா அளவுக்கு நான் எலிஜிபிள் இல்லைப்பான்னு வடிவில். இது வந்து இயற்கையாகவே சாதுன்றது வந்து அது இருக்கு. இங்கே வந்து இது ஞானமாக வந்து எல்லா நானினுடைய சேட்டை, அது புத்தியில உணர்ச்சியா வியாபிச்சு தானம் பண்றேன், கொடுக்குறேன், டைமை கொடுக்குறேன், என்னுடைய சக்தியெல்லாம் திரட்டி கொடுக்குறேன், என் பணத்தை கொடுக்குறேன், என்ன விசாரிக்கிறவனுக்கு இதெல்லாம் பெரிய மேட்டரா இருக்காது. நானை விசாரிக்கிறவனுக்கு பிரபஞ்சமே உயிரே மேட்டரா இருக்காது. தமிழ்ல அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, என் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னுவாங்க. இவங்க கையில என்னமோ கொடுத்து வச்சிருக்கா மாதிரி, உயிர் ஒரு கையிலையும் இன்னொரு உடம்பு கையில இன்னொரு ரைட் ஹேண்ட்லையும் லெஃப்ட் ஹேண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து மண்ணுக்கு, இது வந்து
தமிழ் பேசுறேன் தெரியும், பேசுறவன் யாரு நினைக்கிறவன் யாரு, இந்த மாதிரி கதவசனமா பேசிக்கிட்டு உள்கடக்க வேண்டிய பொருளை வெளியிலையும் வச்சுட்டு அதாவது ஆடம்பரமாக்கி பாருங்க. அடிப்படையில் பாருங்க, மதமே இங்கே வரல பாருங்க உள்ள. ஆனால் மதங்கள்லாம் எவ்வளோ சித்தாந்தமாக இன்னும் இன்றைக்கு வரைக்கும் ஹாட் டாபிக் என்ன, மதங்கள் என்னென்னமோ சித்தாந்தங்கள் வழிமுறைகள் வேல்யூஸ் இதெல்லாம் தான் இதனுடைய அற்புதம். நாம் இப்போ பார்க்க வேண்டியது நீங்கள் வந்து சகஜ சமாதி பண்ணுறீங்க, நீங்கள் அற்புதமாக சென்று கொண்டிருக்கின்றீர்கள். உள்ளே வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு லைட்னஸ் வந்திருக்கும். அந்த அரிய நோக்குன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த அரிய நோக்கு ஆன்ம நோக்காகவே மாறிடும். நோக்கு அரிய நோக்கு, அதுக்கு முன்னாடி தான் இது தெரியும். அதை வந்து வெளியிலேருந்து உணர்ந்த குரு வந்து உங்களை அந்த அந்த கண்ணை வந்து பதிப்பார் உங்கள் புத்திக்கு மனத்துக்கு மொத்தத்தில் உள்ள செட் பண்ணிடுவார் அவர். அதே போல் அங்கே வந்து ஆன்ம பொருள் வந்து சுபவாசனை கூடினதுனால அது வந்து அருள்மயமாக வந்து எண்ணங்களை சர்வசாதாரணமாக விலக்கி விடும், புகமூட்டத்தை விலக்கி விட்டு மௌனத்தை சகஜமாக அங்கே கொண்டு வரும், தருவிக்கும். அச்சலத்தன்மையை அடிக்கடி தெரிய ஆரம்பிக்கும். அதை வந்து விவேகமாக இனம் கண்டுபிடிச்சி அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மகோன்னதத்துக்கு உயிர் உடல் சுவாசம் எண்ண ஓட்டங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். வைராக்கியம் இன்னும் இமயமாக பெருகணும். நம்ம ஈஸ்வரர்களில் ஒரு பேர், ஒருத்தருக்கு பேர் என்ன, தியாகராஜன்னே பேர், திருவாரூர் தியாகராஜன்னு பேர், தியாகத்துக்கு ராஜாவாவும் வரதராஜன்னு பேர். காஞ்சிபுரத்தில் பெருமாளுக்கு வரம் கொடுப்பதில் ராஜா, அவர் தியாகத்தில் ராஜா. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நற்பண்புகள். இதெல்லாம் வந்து நல்ல எண்ணத்தை விடும்போது, ஒரு உணர்ச்சியை விடும்போது, உணர்ச்சி பேசுகிற பேச்சை உள்ள தொடர விடாமல் பண்ணும்போது தான் அரிய நோக்கு வருது. ஆன்மக்கண் பெருகுகிறது, விரிகிறது, மனது வயசால் அடைகிறதெல்லாம் அங்கே தான் ஆனந்தங்க. இந்த மாதிரி வாழ் வாழ்றது ஆனந்தங்க, அவ்வளவே. உடனடியாக நீங்கள் வந்து ஒரு சகஜ சமாதி, சகஜத்தன்மை தான் அங்கே ரொம்ப முக்கியம். எண்ணம் வந்ததுன்னா ஜென்டலாக பாருங்கள், ஒன்றும் இருக்க போகுது. மௌனத்தை மௌனம் கூட இனம் கண்டுபிடிச்சிக்காதீங்க, அப்படியே இருங்க. அடுத்த கமெண்ட் வர வேண்டாம், அடுத்த நினைப்பு வர வேண்டாம், அடுத்த மறதி வர வேண்டாம்.